என்ன காவியா, நீயும் கிச்சன் சேனல் ஓபன் பண்ணிட்டியா? என்ன சமையல் பண்ணிட்டு இருக்க? என்ன காவியா, யானையெல்லாம் தூக்கி போட்டு சமைக்கிற? யானை பிரியாணியா? யானை பிரியாணியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொரோனா ஸ்டார்டர் பால் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவேகா கிச்சன். நம்ம இன்றைக்கி வெனஸ்டே வ்ளாக் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே காவியா குட்டிக்கு வந்து தூக்கமே வந்துடுச்சு வீடியோ பார்க்கறதுக்குள்ளே. ஸோ காவியா குட்டியோட குட்டி குட்டி சேட்டைகளும் இந்த வீடியோவில் வரும். அது மட்டும் இல்லாமல் மீன் வேணுமா? ஓகே, இதில் வந்து லாப்ஸ்டர் கிரில் ரெசிபியும் உங்களுக்கு வந்து இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காவியா குட்டியோட குட்டி குட்டி சேட்டைலாம் அதில் இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து காய்கறிகளாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? கேரட், ஓகே, அதுக்காக ஊலாம் அப்புறமா அது கட்டும். இல்லை எனக்கு கட் பண்ணி கொடு அம்மாவுக்கு. இந்த இதை டிஷ் 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 கட் பண்ணு. ஊ வந்து சமையல்லாம் முடிச்சு நான் இல்லை காவியதர்ஷினி. என்ன காவியா, யானையெல்லாம் தூக்கி போட்டு சமைக்கிற? யானை பிரியாணியா? யானை பிரியாணியா? என்ன பூவா காவியா, ரொம்ப சின்சியரா சமைக்கிறாங்கப்பா. யானை பிரியாணி, யானையை தூக்கி போடுறாங்க, லெமனை தூக்கி போடுறாங்க, நான் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்த சாக்கோஸையும் தூக்கி போட்டு சமைக்கிறாங்க இவங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். லாப்ஸ்டர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இறாலும் நண்டும் கலந்த கலவை தான் வந்து லாப்ஸ்டர். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதுக்கு தமிழில் வந்து சிங்கி இறால் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது. ஓகேங்களா, இந்த லாப்ஸ்டர் ரெசிபியை வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த லாப்ஸ்டரை எப்படிலாம் கட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை இப்போ பாருங்க. அதை கட் பண்ணிட்டு சென்டரா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் இருக்கு. கருப்பா வந்து இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். நடுவில் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதே சைடா வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேல இருக்க ஓடெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு வெறும் ஃப்ளஷை மட்டும் அதுல மேல மசாலா தடவுறதுக்கு. இப்போ கறியை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து மசாலா ஃபுல்லாக இறங்கிறதுக்காக லைட்டாக நம்ம கிழிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பார்ட் நமக்கு தேவை கிடையாது, இந்த பார்ட் மட்டும் நல்லா கட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணணும்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நான் வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் மாற்றினேன்.
காவியதர்ஷினி விடவே இல்லை. கடைசியில் அவள் எண்ணையும் உட்கார வச்சு ரைம்ஸ் பார்க்க வச்சு ரைம்ஸை எண்ணையும் பாட வச்சுட்டா கடைசியில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அன்னைக்கு. மசாலா ரெடி பண்ணணும். ஸோ வந்து நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 20 கிராமுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன்ஃபால் நல்லா மேஷ் பண்ணி விடுவோம். அடுத்ததான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி இலை. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்றேன். அடுத்ததான் 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர், இப்போ ஃபுல்லாக வந்து பேஸ்ட் வந்து தடவியாச்சு. இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த பேஸ்ட் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்து வெந்தவுடனே அதுக்கப்புறமா மேலே லைட்டாக வந்து ப்ளஷ் பண்ணி விடுறதுக்காக. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஓவன்குள்ளே வச்சிடலாம். இப்போ அதை ஓவனில் வச்சாச்சு. டெம்பரேச்சர் வந்து 220 டிகிரி வச்சுக்கிறேன். போத் சைடில் வந்து வேகிற மாதிரி. டைமர் வந்து 20 மினிட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி மேலே வந்து அந்த பேஸ்ட்டை நம்ம தடவிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லாப்ஸ்டர் கிரில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னும் லாப்ஸ்டர் வரவே இல்லையே. பாருங்க, நம்மளுடைய கிரில் லாப்ஸ்டர் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். வாங்க, எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோடய டேஸ்ட் வந்து நம்ம எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம நண்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் அதே டேஸ்ட்டு தான் கொடுக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பயங்கர செட்டப் போல இருக்கா, அருமையாக இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் திரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் பல வித்தியாசமான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.